சென்னை மாநகராட்சி தான் மழைநீர் வடிகால், கன்சர்வன்சி, சுகாதாரம், குடிநீர் வழங்கல், கழிவு நீர் அகற்றல் மற்றும் நகரமைப்பு உண்டான தேவையான செயல்களை தான் செய்தது. கழிவு நீர் அமைப்புகள் கொஞ்சம் வந்து தாமதம் வந்தால் கழிவு நீர் அமைப்பை கட்டமைப்புக்கு ஒரு சிரமமான ஒரு புதிய கால்வாய்கள் தான் நிறைய. அந்த அமைப்புகளை வந்து வருடந்தோறும் ஆண்டுக்கு ரெண்டு முறை சுத்தம் பண்ணி பராமரிக்கிறது தான் ஒரு முறையான எஸ்ஓபி. இதை வந்து மாநகராட்சி பண்ணல, சென்னை குடிநீர் வாரியம் பண்ணல, நெடுஞ்சாலை துறை பண்ண மாட்டேன், ரயில்வேஸ் பண்ண மாட்டேன். கட்டிட தொழில்நுட்பத்திலே நாமல் தான் உலக அளவிலே சிறந்தவர்களாக இருக்கிறோம். நீரின் நிலையிலே நாமும் தான் சிறந்தவர்களாக இருக்கிறோம். அது இலக்கிய காலங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அண்மை காலகங்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லா விதங்களிலும் சிறந்து கோலோச்சி விளங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிர்கால திட்டங்களை நாம் எப்படி தீட்ட வேண்டும், அந்த திட்டங்களை யாரிடம் போய் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாம் யோசித்து பார்த்தோமாயானால் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? சென்னை தென் தமிழகம் தொடர்பான வெள்ள அபாயம் தீர்வுதான் என்ன, தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது நான் வந்து எனக்கு வந்து உண்டான இன்சைடர் வியூ, அதாவது என்னன்னா வெளியேற்று பார்க்குற ஒரு வியூ இருக்குது. இந்த களத்தில் பணியாற்றி இந்த துறையில் பணியாற்றி என்ன மாதிரி வியூஸ் இருக்கு, என்னென்ன நிறைகள், என்னென்ன போராமைகள் இருக்குங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து சில கருத்துக்களை வந்து தெரிவிக்க நான் விரும்புகிறேன். நான் வந்து சென்னைக்கு வந்தது வந்து 1968. நான் வந்து மேடை பயிற்சி எல்லாம் கிடையாது, ஒரு களப்பொறியாளர். நான் சென்னைக்கு வந்து 1968 76 மாநகராட்சி பணி சென்னை குடிநீர் வாரியத்தை நான் வந்து பணியாற்றேன். 2013 வந்து ஓய்வு பெற்றேன். அதுக்கப்புறம் வந்து இன்னமும் வந்து கலந்தாள செயல்களில் ஈடுபட்டிருக்கேன். 1978 வரைக்கும் சென்னை குடிநீர் வாரியம் உருவாக வரைக்கும் சென்னை மாநகராட்சி தான் மழைநீர் வடிகால், கன்சர்வன்சி, சுகாதாரம், குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்றல் மற்றும் நகரமைப்பு உண்டான நகரமைப்பு கழகத்திற்கு உண்டான தேவையான செயல்களை தான் செய்து. இதுல வந்து தொடர்ச்சியா வந்து கிட்டத்தட்ட வந்து 2வது பெரிய மாநகராட்சி வந்து சென்னை மாநகராட்சி, 2வது பெரிய உலகத்திலேயே 2வது மாநகராட்சி வந்து ஒரு பாரம்பரியமான மாநகராட்சி. இந்த மாநகராட்சியோட வந்து சில விஷயங்களை மேடு பள்ளங்களை எல்லாம் கடந்து வந்து இதில் கடந்து வந்திருக்க போது என்னன்னா இந்த மழை பற்றிய வந்து ஒரு செய்தியை மட்டும் ஒழுச்சு சென்னை வந்து 300 ஒரு டைனமிக்காக இருக்கு, ஈக்கலாக இருக்கு. 324 8660 மணி நேரத்தில் எவ்வளவு மழை பொழிவு நிகழ்கிறது, எவ்வளவு நாட்கள் மழை நிகழ்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கெடுப்பு ஆய்வு. அது என்னன்னா 45 to 55 நாட்கள் தான் வந்து மழை பெய்யுது, பேலன்ஸ் நாட்கள் பார்த்தீங்கன்னா 320 நாட்கள் நம்மளுக்கு வந்து குளிர் கொஞ்சம் இருந்து வெயில் கொடுத்து நிறைய இருக்கு. ஸோ இதுதான் இந்த 45 to 55 நாளில் எவ்வளவு மணி நேரம் வந்து மழை பெய்யுதுங்கிறது ஒரு கணக்கெடுப்பு, அது ரொம்ப அதிர்ச்சியளிக்க கூட. 8660 மணி நேரத்தை சொன்ன ஆச்சரியம் போயிடுது, 360 to 425 மணி நேரம் தான் மழை பெய்யும். 360 to 320 கீழே போச்சுன்னா வறட்சி, 420 மேலே போச்சுன்னா இது வந்து ஒரு நிலைப்பாடு. இதுதான் சென்னையில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது கிட்டத்தா 50 நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இந்த இதில் வந்து என்னன்னா 21வது நூற்றாண்டுல வந்து 2005 2015 2019 2020 2021 காலநிலை மாற்றத்தால் அதிக மழை பொழிவு. இந்த டைம் லிமிட் இருக்குல்ல 425 மணி நேரம் இருக்குது, அது நாட்கள் குறைஞ்சி ஒரு 20 நாட்கள் அப்படியே கூட்டி நீக்கு. இதுதான் நம்மளுக்கு இந்த மழை பற்றி ஒரு 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 ஆய்வு கட்டுரைகள் மாதிரி நம்மகிட்ட இருக்க ஒரு நிதர்சனமான உண்மை. இதை வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க,
குடிநீர் வளங்கள்ல வந்து கழிவுநீர் ஆற்றல சென்னையில வந்து நிறைய குறைபாடு இருக்கு. தொடர் வறட்சி, தொடர் மழை, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பற்றாக்குறைங்கிறது, இந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் இருக்குது. கடந்த 1976 ஒரு திட்டம் ஒன்று போட்டார். என்ன திட்டம் போட்டார்னா, இந்திய அரசாங்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெங்களூர் மாநகரத்தில் கொஞ்சம் சில செய்திகளை தொடர்புங்கிற ஒரு பெங்களூர் மாநகரம் வந்து முதல் முறையாக பெங்களூர் வாட்ஸ்அப் சூரிய போடுங்கிறத 1964 அந்த மாநகர தென்னாட்டில் மெட்ராஸில் பரிசோதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த ஸ்டடி பண்ணி சென்னை குடிநீர் வாரியத்தோட ப்ராஜெக்ட் ஸ்டடி அப்படிங்கிறத பண்ணி 1977 வந்து ஒரு அறிக்கை தராங்க. 1978 1978 முதல் சென்னை குடிநீர் வாரியம் தொடங்கப்பட்டு கழிவுநீர் அகற்றல் குடிநீர் மற்றும் இங்கே பண்ணுறாங்க. இது ஏன் வந்து மழைநீர் வடிகால், குப்பை, கன்சர்வன்சி, பொது சுகாதாரம், கல்வி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு, ரோடு, இதெல்லாம் வந்து நகராட்சி கழகத்திலேயே வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அன்னைக்கு நிகழ்ந்த 1977 அறிக்கையோட நிகழ்வு. 77 அறிக்கையோட நிகழ்வில் 72 வந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. அந்த வளர்ச்சி குழுமம் என்ன பண்ணுதுன்னா, 20 உண்டான மாஸ்டர் பிளான், பெருந்திட்டம், 20 என்ன நிகழும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆய்வு அறிக்கை வந்து ஒரு தெளிவான திட்ட ஆய்வு அறிக்கையை வந்து உருவாக்குறாங்க. அந்த உருவாக்குற போது நீர்நிலைகள், அதுக்கப்புறம் நீர்நிலைகள் எப்படி இந்த வளர்ந்தா எப்படி வரும், அன்னைக்கு வந்து 1976 வந்து 28 பாப்புலேஷன், இன்னைக்கு வந்து அந்த பாப்புலேஷன் வந்து 1 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் ஒவ்வொரு வருஷத்துக்கு வரும்போது என்ன, முதல் மாஸ்டர் பிளான் இருக்கு பார்த்தீங்களா, அது முதல் மாஸ்டர் பிளான் வந்து 146 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து தேவை பண்ணுறாங்க. அந்த விரிவுபடுத்துகிற போது 2வது மாஸ்டர் பிளான் இருக்கு. இந்த முதல் மாஸ்டர் பிளான்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வடிகால் இதுக்கெல்லாம் வந்து கமிட்டிகளாக, அதாவது கமிட்டிகளில் சிறப்பாக சொல்றது அப்படின்னா, பி சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறியாளர், அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட முதல் துணைவேந்தராக, அப்புறம் இன்னொருத்தர் வந்து தமிழ்நாட்டில் டாக்டர் பிபி சுந்தரேசன் அப்படின்னு சொல்லுவார், அப்புறம் நீரியல் வல்லுநர் பிசி குழந்தைசன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டடி வந்து பண்ணுறாங்க. அப்புறம் ஐஐடி மெட்ராஸோட ப்ரொஃபஸர் வந்து பிபி இந்திரேசன் அவர்கள் அவர் பண்ணார். 1978 வந்து ஒரு டென்மார்க்கோட ஜேஹெச் காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறியாளர் வந்து, நீரியல் பொறியாளர் வந்து இங்கே வந்து 3 வந்து தங்கி இந்த அமைப்புகளை எல்லாம் சரி பண்ணி இந்த வடிகால் அமைப்பை எப்படி வந்து கழிவுநீர் அமைப்பும் இந்த நகர கடையாறு குற்றலையாறு இந்த பேசினையெல்லாம் எப்படி ஒருங்கிணைச்சு வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுறது, வறட்சி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆய்வறிக்கைகள்லாம் பண்ணுற போது என்ன அப்படின்னா, ஆய்வறிக்கைகள் கடந்த வருஷத்தில் வந்து சாதனக்கார் நான் இருக்கு, அது பண்ணுற போது என்னன்னா டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று போகிறோம். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து விரிவான திட்ட அறிக்கைன்னு சொல்கிறது ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, 3 ஆப்ஷன், இதுதான் ஒரு ஒரு வழிமுறை, சர்வதேச வழிமுறை. இந்த ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 வந்து என்னென்னா, ஆப்ஷன் 1 வந்து எக்ஸ் அமௌண்ட்டு செலவழியும், ஆப்ஷன் 2 ஒய் அமௌண்ட் செலவழியும், ஆப்ஷன் 3 வந்து இசட் அமௌண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ, நம்மளுக்கு உண்டான நிதி வழி இருக்குல்ல, அதுக்கு தக்க மாதிரி ப்ராஜெக்டை வந்து அரசாங்கம் செயல்படுத்தும். ஸோ இந்த இதில் வந்து ஜேஹெச் காப் ரிப்போர்ட்டை வந்து நான் எதுவும் சொல்கிறேன்னா, ஒரு கார்பன் காஸ்ட் அவர் வந்து இன்னைக்கு சுரங்க பாதைகள் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து இந்த வெள்ளத்தில் வந்து பாதிக்கவே படாத ஒரு அமைப்பு வந்து சென்னை மன்றவரை, அது உண்மை. 48 கிட்டத்தட்ட 29 வந்து பாதுகாப்பு போகுது, அந்த சுரங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த மாதிரி சுரங்கங்கள் இருக்க சுரங்க பாதைகள் 2வது ஆப்ஷனாக வந்து அவர் கொடுக்குற ஜெயக்கா, அதை கொண்டாந்து கடந்த வந்து ஏற்கேந்து கிடைக்கக்கூடிய ஒரு கனிமங்கள் இருக்க அது வரைக்கும் கொடுக்கூட சேகரிச்சு கொடுக்கும் வழங்கிட்டு அன்னைக்கு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து 20,000 கோடி ரூபாய் செலவாகும்.
அந்த செலவு வந்து நிதி ஏற்பு நிதிய பெரு செலவு என்கிறார் அதை வந்து ஒருங்கிணைச்சு ஆப்ஷன் ஒன்று மொத்தம் பண்ணாங்க. இது ஒரு முதல் மாஸ்டர் பிளான் நிகழ்த்த ஒரு விஷயம். இரண்டாவது மாஸ்டர் பிளான் தொண்ணூறு வேண்டாம் இரண்டாவது மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சென்னை நகரம் விரிவடையும். அந்த விரிவடைகிற போது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் வந்து தன்னோட மாஸ்டர் பிளான் இருக்கு. இது வந்து எங்களுக்குன்னா சென்னை குடிநீர் வாரியத்தை வந்து ஒரு நிகழ்வு 1978 ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான் பண்ணோம். 1998-2000 வரைக்கும் என்ன மாதிரி வந்து சென்னை குடிநீர் வாரியத்தில் கழிவுநீர் குடிநீர் அவ்வளோ இந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் வந்து 90களில் வந்து ரெண்டாவது மாஸ்டர் பிளான் பண்ணும். அந்த ரெண்டாவது மாஸ்டர் பிளான்க்கும் ரெண்டாவது மாஸ்டர் பிளான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ ரெடி பண்ணுற போது 78 வந்து அந்த குடிநீர் பண்ணுறாப்படி உண்மை நிதர்சனமாக பார்த்து 3 நாள்லாம் வந்து தண்ணீர்லாம் கிடைக்கிறது ரொம்ப தத்தரித்த நிலைமையில் சென்னையிலிருந்து போகும் நிறைய பேர் பக்கெட் பக்கெட்டாக இருப்பாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக படலாம். இது வறட்சி இந்த வறட்சியை சந்திக்கிறதுல வந்து இந்த ரெண்டாவது முதல் மாஸ்டர் பிளான் குடிநீர் வளர்கள் கழிவுநீர் வளர்கள் ரெண்டாவது மாஸ்டர் பிளான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கோர் சிட்டி ஆஃப் சென்னை வந்து சென்னை பெருநகரம் வந்து 200 டிவிஷன் இருக்குது. அதில் கோர் சிட்டி வந்து என்னென்னா ஏற்கனவே இந்த கோர் சிட்டி வந்து 120 காலம் பண்ணுறேன் 120 டிவிஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 80 டிவிஷன் வந்து புறநகர் பகுதியில் 48 பகுதிகள் வச்சுக்கிறேன். ஸோ இந்த சேர்க்கிற பகுதி என்னென்னா படிப்படியாக வந்து கோர் சிட்டிக்குள்ளே வந்து 80% குடிநீர் வளங்கள் கழிவுநீர்கள் அமைப்பாங்க. புறநகர் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்டத்தட்ட வந்து 60% பண்ணிடுறாங்க. கழிவுநீர் அமைப்புகள் கொஞ்சம் வந்து தாமதமாக தான் இருக்குது. கழிவுநீர் அமைப்பை கட்டமைப்புகளுக்கு ரொம்ப வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயம். இதுதான் வந்து உண்மை. இதில் வந்து என்னென்னா மழைநீர் வடிகால் கால்வாய் இருக்குதுன்னா அது வந்து என்னன்னா 1976 அன்னைக்கு இருந்த 1800 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் தான் மழைநீர் வடிகால் கால்வாய் இருந்தது. இதுதான் வந்து அன்னைக்கு அன்றைய நிலப்பு. தென் 2015 வெள்ளம் வரும் பார்த்தீங்கன்னா நான் ஏன் தாண்டி போகிறேன்னு சொன்னேன். 2015 வெள்ளம் வரப்பு 2015 4,090 கிலோமீட்டர் ரோடு நீளம். அதில் வந்து 2100 கிலோமீட்டர் கால்வாய் மழைநீர் கால்வாய். இது மழைநீர் கால்வாய் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் போடப்பட்ட ஒரு 20 வருஷத்துக்கு போடப்பட்ட ஒரு கால்வாய் குஜராட கால்வாய். இந்த கால்வாய்கள் எல்லாம் குடிநீர் குழாய்கள் மழைநீர் கால்வாய்கள் கழிவுநீர் குழாய்கள் எல்லாமே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தரைக்கு கீழே தான் எல்லா அமைப்பு இருக்கு. இந்த தரைக்கு கீழே போயிட்டு அமைப்புகள் இருக்குல்ல குழாய் அமைப்புகள் இந்த குழாய் அமைப்புகள் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. ஒன்று அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இது பற்றிய வெளிப்படையான விஷயங்கள் கிடையாது. டிராயிங் இதெல்லாம் நீங்க தேடி போனீங்கன்னா கிடைக்கவே கிடையாது. நம்மளுக்கு வரல பார்த்தீங்களா கழிவுநீரும் மழை நீரும் சேர்ந்து கலந்து எல்லா வசதியும் உள்ளதாக இருக்கு. இந்த அமைப்புகள் என்னன்னா முறையா பராமரிப்பு இது வந்து ஒரு குழாய் வடிப்பான். இந்த குழாய் வடிப்பை உணவு வந்து கொடுக்குது. உணவு குழாய் இந்த உணவு குழாய் வந்து நம்ம உணவு சொல்றது குடிக்க இது பண்றது தண்ணி குடிக்கிறதெல்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு பலசதி மாற்றி ஆற்றலை கொடுத்து அந்த கழிவுகளை உதவு வழியாக இருக்கும் திருநீர் வழியாக இருக்கும். இந்த குழாய் வந்து 17 லிருந்து 21 மீட்டர் தான் ஒரு அடல்ட் மருத்துவ ரீதியாக அடல்ட் உண்டான இது இயற்கையோட அமைப்பு. இந்த அமைப்பை சரிவர பராமரிச்சாதான் நம்மளோட லாங்கிங் சொல்ற வாழ்நாள் அது வந்து நிகழும். இது வந்து 50 வயசு 50 1950 1960 வாந்திக்கரி வேர்ப்பூர் ஜோரம் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே இப்போ வந்து வாழ்வாரு நீட்டிட்டு
அந்த நீட்டிப்பு வந்து 80 வயசு 70 வயசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆபீசரி பார்த்தீங்கன்னா 70 வயசு 80 வயசு தான் இருக்கும். நம்ம திருவிழையே பார்த்தீங்கன்னா 80 வயசு இருப்பாங்க. ஸோ அந்த வாழ்நாள் ஏன் வாழ்நாள் அப்படின்னு சுகாதாரம் தென் அதுக்கப்புறம் வந்து நவீனத்துவ கட்டுப்பிடி பொழுது நிறைய விஷயங்கள் மனுஷன் நீட்டிப்பு பாதுகாக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்ட கழிவுநீரங்கள், பாதுகாக்கப்பட்ட மழைநீர் வெளியேற்றம் உண்டான விஷயம் அது தேக்கம். தேக்கங்கள் குறைபாடுகள், இந்த குறைபாடுகள் இன்விசிபிள் ஸ்ட்ரக்சர். நம்ம வீடு இந்த ரூம் இருப்பதுங்களா, இந்த ரூம் வந்து ஒரு 50 பேர் இருக்கலாம். இந்த ரூம் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரூமுக்குள்ளேயே நம்ம வந்து நம்ம அந்த சந்திரபூமி படத்தில் வர மாதிரி அது பேய் பார்க்கலாம், உள்ள போகிறபோது தூசு துப்பா இருக்கலாம், இதில் நிறையா. ஸோ இந்த மாதிரி மூடி அறை கால்வாய்கள் தருகிறேன், மூடி அறை கால்வாய்கள் தான் நிறைய இருக்கு. அந்த அமைப்புகளை வந்து வருடந்தோறும் ஆண்டுக்கு 2 முறை சுத்தம் பண்ணி பராமரிக்கிறது தான் ஒரு முறையான எஸ்ஓபி. இதை வந்து நம் மாநகராட்சி பண்ணலை, சென்னை குடிநீர் வாரியம் பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து நெடுஞ்சாலைத்துறை பண்ண மாட்டேங்க, இதே மாதிரி வந்து ரயில்வேஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ இந்த முறையான பராமரிப்புகள் இருக்குதுங்க. அந்த நீர்வழி காலங்களோட போக்குவரத்து கால்வாய், பரத்து கால்வாய், போக்குவரத்து கால்வாய், கழிவுகளை முறையாக சுத்தப்படுத்தினா இந்த தீர்வுகள் கொஞ்சம் வந்து ரெசிலியன்ஸ் சொல்லப்படுற மீண்டெடுக்கிற விஷயம் நம்மளுக்கு லகுவா. நன்றி, வணக்கம். ஒரு அதிகாரம் என்றால் என்ன? ஒரு அதிகாரம் மற்ற இடத்தில் இருந்து கொண்டு இப்பொழுது நாம் அதிகாரத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பெற முடியும்? இந்த அதிகாரத்தை யாரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? அப்படியெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போமாயானால் இந்த வெள்ள அபாயத்திற்கும் நாம் பேசுகின்ற அதிகாரத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் கேள்விகள் எழுப்பினீர்கள். ஆனால் இதற்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறது என்று நான் வரிசையாக எடுத்து வைக்க உங்கள் முன் காத்திருக்கிறேன். நாம் சென்னையில் இப்பொழுது வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தத்தளிப்பிலிருந்து இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக மீண்டிருக்கிறோம். அதற்குள்ளாக தென் மாவட்டங்களிலே வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. தோழர்கள் சொல்லியது போல் கட்டிட தொழில்நுட்பத்திலே நாமல்தான் உலக அளவிலே சிறந்தவர்களாக இருக்கிறோம். நீரின் நிலையிலே நாமும் தான் சிறந்தவர்களாக இருக்கிறோம். அது இலக்கிய காலங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அண்மை காலகங்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லா விதங்களிலும் சிறந்து கோலோச்சி விளங்கி கொண்டிருக்கிறோம். மூவேந்தர் கழகம் தொடங்கி இன்றைய காலகட்டங்கள் வரையிலும் தமிழகமாக இருந்தாலும் சரி, அல்ல பல்வேறு மாநிலங்களாக இருந்தாலும் சரி, இந்த வெள்ள அபாயங்கள் எப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த வெள்ளத்திலே நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறோம் என்று ஓர் திட்டங்களை எந்த அரசும் இதுவரை செய்யவில்லை. செல்லவில்லை என்றால், செய்யவில்லை என்றால், அவர்கள் செய்வதற்காக எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். அதற்கான அதிகாரிகளை அங்கே நியமிக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த இடங்களுக்கு போய் சென்று பார்ப்பது போல் பாவனைகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பலாயிரம் கோடிக்கணக்கான பணங்களை அங்கே ஒதுக்குகிறார்கள். அந்த ஒதுக்குகின்ற பணங்கள் எல்லாம் எங்கே போய் சேருகிறது என்று நமக்கும் தெரியவில்லை, அரசுக்கும் தெரியவில்லை. சிலருடைய கஜானங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நாம் தனிப்பட்ட ஒரு அரசியலையோ, அல்லது ஒரு தனிநபர் துதியையோ, அல்லது ஒரு தனிநபர் விமர்சனங்களையோ நாம் இங்கு வைக்கவில்லை. பொதுவாக நமக்கு ஏற்படுகின்ற
இந்த இன்னல்களிலிருந்து நம்மளை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிர்கால திட்டங்களை நாம் எப்படி தீட்ட வேண்டும், அந்த திட்டங்களை யாரிடம் போய் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாம் யோசித்து பார்த்தோமாயானால், எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? இன்றைய இளைஞர்களுடைய கையிலே இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி போகிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கல்லூரிகளிலே இருக்கும் மாணவர்களெல்லாம் இன்று சீரழிவு கலாச்சாரங்களுக்கு உட்பட்டு போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு விதமான மாய தோற்றங்களில் அடிமைப்பட்டு அவர்களெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டும்? இவர்களையெல்லாம் உங்களை போன்ற முன்னோர்கள் எப்படி வழி நடத்த வேண்டும்? உங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த மாணவ செல்வங்களை நாம் எதிர்காலத்தை நோக்கி நல்ல நிலையிலே பயணிக்க நாம் வழிவகை செய்ய வேண்டும். ஓர் வெள்ளத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வதைப் போல இந்த சீரழிவு கலாச்சார வெள்ளத்திலிருந்து நாம் கட்டாயம் பாதுகாக்க ஓர் முன்னணி தலைவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மக்கள் அதிகாரம் என்ற ஓர் அமைப்பை தொடங்கியிருக்கிறோம். இந்த மக்கள் அதிகாரத்தினுடைய நோக்கம் எதிர்காலங்கள் இன்னொரு 5 ஆண்டுகள் அல்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், இவர்களுடைய அதிகாரங்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், இவர்கள் அதன் வாயிலாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அதிகாரம் என்றால் என்ன, இந்த அரசை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் நமக்கு என்னவாக இருக்கிறது, நமக்கு உண்டான நியாயங்கள் எது, நமக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் எது, அதை கூட இந்த மக்கள் புரிந்து கொள்ளாத நிலையிலே இருக்கிறார்கள். இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மாணவ சமுதாயங்களை நல்ல நிலையிலே உருவாக்க வேண்டும். அவர்களை நல் நிலையிலே உருவாக்கிவிட்டால் எதிர்காலம் நன்றாக அமையும். சென்னையிலே வெள்ளம், அந்த வெள்ளத்திலே எந்தெந்த அமைப்புகளெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் அவர்கள் உதவி செய்தார்கள், ஆனால் அந்த உதவிகளை எல்லாம் சில அமைப்புகள் கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறது. உதவிகளும் செய்ய மாட்டார்கள், உபத்திரம் மட்டும் வேதாந்தம் மட்டும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே தோழர்களே, நாம் எதிர்கால திட்டத்தை கட்டமைக்க வேண்டுமென்றால் நமக்கான அதிகாரம் எது, நம்மளுடைய ஆளுமை எது என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு நடக்க வேண்டும், அதன் வழியாக நடக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.